அல்லாஹ்வினல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, வெளியூரைச் சேர்ந்த கால்கள் இயங்காத ஒரு சிறுவன் பள்ளிவாயில் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறான். உங்களால் முடிந்த உதவிகளை அவனுக்கு செய்து செல்லுமாறு அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும் சலாஹும் அத்தீபு வன்னிசா உ வக்குர்ரத்து ஆயினி ஃபிஸ்ஸலா. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவிலிருந்து எனக்கு விருப்பமாக்கி வைக்கப்பட்டுள்ளது சலாசுன், மூன்று விஷயத்தை உங்களுடைய துன்யாவிலிருந்து எனக்கு விருப்பமாக்கி வைக்கப்பட்டுள்ளது. அந்த மூன்று விஷயங்களும் அத்தீபு, ஒன்று மனம், வன்னிசா உ இரண்டாவது பெண்கள், வக்குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா மூன்றாவது தொழுகையில் என்னுடைய கண் குளிர்வது என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது துன்யாவிலிருந்து எனக்கு மூன்று விஷயங்கள் விருப்பம் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. எனக்கு விருப்பம் என்று சொல்வதற்கும் எனக்கு விருப்பமாக்கி தரப்பட்டிருக்கிறது என்று சொல்வதற்கும் இடையில் வித்தியாசம் உண்டு. எனக்கு விருப்பம் என்று சொன்னால் சொன்னவனுக்கு அல்லது சொன்னவருக்கு சுயமான ஒரு விருப்பம் ஏற்பட்டு சொல்கிறார் என்று கருத்து கொள்ளலாம். எனக்கு விருப்பமாக்கி தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் தனக்கு சுயமான ஒரு விருப்பம் கிடையாது, இருந்தாலும் எனக்கு விருப்பமாக்கி தரப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை கொள்ளலாம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய துன்யாவிலிருந்து மூன்று விஷயத்தை நான் விரும்புகிறேன் என்று சொல்லவில்லை. நான் விரும்புகிறேன் என்று சொல்வதாயிருந்தால் அதற்கு வசனம் வேறு விதமாக வந்திருக்க வேண்டும். அஹ்பபுத்து மின் துன்யாக்கும் சலாசன், உங்களுடைய துன்யாவிலிருந்து மூன்று விஷயத்தை நான் விரும்புகிறேன் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க வேண்டும். அவ்வாறு சொல்லவில்லை. எவ்வாறு சொன்னார்கள்? ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவிலிருந்து மூன்று விஷயங்களை எனக்கு விருப்பமாக்கி தரப்பட்டிருக்கின்றன என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். ஹுப்பிப என்ற சொல்லுக்கும் அஹ்பபத்து என்ற சொல்லுக்கும் இடையில் உள்ள வேறுபாடு, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மூன்று விஷயங்களையும் சுயமாக தாமாக அதை விரும்பவில்லை. தமக்கு விருப்பம் இல்லாது போனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவற்றை அவர்களுக்கு விருப்பமாக்கி கொடுத்திருக்கிறான் என்ற ஒரு கருத்தை நாங்கள் இந்த வசனங்களிலிருந்து விளங்கிக் கொள்கிறோம். எனவே நாங்கள் என்ன விளங்க வேண்டும்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுயமாக மனத்தை விரும்பவில்லை, அவர்கள் சுயமாக பெண்ணை விரும்பவில்லை, அவர்கள் சுயமாக தொழுகையில் கண் குளிர்வதை விரும்பவில்லை. இதற்கு மாறாக இந்த மூன்றையும் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விருப்பமாக்கி கொடுத்திருக்கிறான். ஹுப்பிப இலைய என்ற வசனத்தின் கருத்து இதுதான். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நன்மையை கருதி, அவர்களுடைய உம்மத்துக்களின் நன்மையையும் கருதி இந்த மூன்றையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
நபி அவர்களுக்கு விருப்பமாக்கி கொடுத்தான் என்ற ஒரு கருத்தை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அது மட்டுமல்ல, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அந்த வாக்கு, அவர்களுடைய வார்த்தையின் ஆழத்தையும் சற்று நாம் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும். ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும், எப்படி வசனம் வர வேண்டும்? ஹுப்பிப இலைய மின துன்யா தலாஃபும், உலகத்தில் இருந்து மூன்று விஷயங்களை எனக்கு விருப்பமாக்கி தரப்பட்டிருக்கின்றன என்றுதான் வசனம் வர வேண்டும். ஏன்? இந்த துன்யா என்பது ரசூலுல்லாவுக்கும் உள்ளதுதான், எங்களுக்கும் உள்ளதுதான் துன்யா. ஆகையினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுப்பிப இலைய மின துன்யா தலாஃபுன், துன்யாவில் இருந்து மூன்று விஷயங்களை எனக்கு விருப்பமாக்கி தரப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி இருக்க வேண்டும். அவ்வாறு சொல்லவில்லை. எவ்வாறு சொன்னார்கள்? ஹுப்பிப இலைய மின் துன்யாக்கும், உங்களுடைய துன்யாவில் இருந்து எனக்கு மூன்று விஷயங்களை விருப்பமாக்கி தரப்பட்டிருக்கின்றன. அப்படியானால் இந்த துன்யா ரசூலுல்லாஹ்வுக்கு உள்ளதல்ல என்ற கருத்து விளங்குகிறது. உங்களுடைய துன்யா என்னுடைய துன்யா அல்ல. மா அன மின துன்யா, நான் துன்யாவில் உள்ளவன் அல்ல, நீங்கள் துன்யாவிலே இருக்கிறீர்கள். ஆகையினால் உங்களுடைய துன்யாவில் உள்ள விஷயங்களில் மூன்று விஷயங்களை எனக்கு விருப்பமாக்கி தரப்பட்டிருக்கின்றன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதிலிருந்து துன்யா அவர்களுக்குள்ளதல்ல, எங்களுக்குரியது என்ற கருத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொன்னார்கள்? உங்களுடைய துன்யாவிலிருந்து மூன்று விஷயங்கள் எனக்கு விருப்பமாக்கி தரப்பட்டிருக்கின்றன. ஒன்று அத்தீபு, மனம், நல்ல மனம், நல்ல வாடையை எனக்கு விருப்பமாக்கி தரப்பட்டிருக்கின்றன என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதாவது நல்ல வாசம், அது அத்தராக இருந்தாலும் சரி, குளோன் வகைகளாக இருந்தாலும் சரி, வேறு எந்த வஸ்துவாக இருந்தாலும் சரி, மனதுக்கு மனதை கவரக்கூடிய, மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய வாசனை பொருட்கள், வாசங்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். சஹாபாக்களும் அதை விரும்பி இருக்கிறார்கள். அத்தீபு, மனம், இந்த நேரமும் மனத்தோடு நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். ஏன் இதை ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமாக்கி கொடுக்கப்பட்டது? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பினார்கள்? சஹாபாக்கள் ஏன் எதற்காக மன வஸ்துக்களை, வாசனை திரவியங்களை பாவித்தார்கள்? மார்க்கத்தில் வாசனை திரவியம் மனம் பூசுவது சுன்னத்தாக்கப்பட்டதற்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால் மிக ஆழமான தத்துவம் ஒன்று அதன் உள்ளே இருக்கிறது. வாசம், மனம், அத்தரோ அல்லது குளோன் வகையோ மன வஸ்துக்கள், வாசனை திரவியங்களை ஒருவன் தினமும் நுகர்ந்து வருகின்ற காரணத்தினால் அவனுடைய ஹார்ட்டுக்கு அது உதவி செய்கிறது. ஹார்ட் அட்டாக் என்று சொல்லக்கூடிய மாரடைப்பு வருத்தம் மன வஸ்துக்களை பாதிக்கின்றவனுக்கு வராது. ஹார்ட்டோடு சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நோயும் அவனுக்கு வராது. அவனுடைய ஹார்ட் மிகவும் பலமடையும். ஹார்ட்டிலே புத்தல் உழுதல், ஹார்ட் பலவீனம் அடைதல் போன்ற வியாதிகள் அணுகாது. இப்படியான ஒரு தத்துவம் மனத்திலே இருக்கின்றது. இதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனத்தை விரும்பினார்கள். மனத்தை அவர்களுக்கு விருப்பமாக்கி கொடுக்கப்பட்டது. சஹாபாக்கள் மனம் பூசி வந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் எந்த அத்தர் பூசினார்கள்?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வியர்வையை சிறிய போத்தல்களிலே சஹாபாக்கள் வடித்து எடுத்து அடைத்து வைத்துக் கொள்வார்கள். வெள்ளிக்கிழமைகளில் ஜும்மாவுக்கு போகின்ற நேரத்தில் அல்லது மனம் தேவைப்படுகின்ற நேரத்தில் அந்த வியர்வையை போத்தலிலே அடைக்கப்பட்டிருக்கின்ற வியர்வையை கையில் எடுத்து உடலெல்லாம் உடையெல்லாம் பூசிக்கொள்வார்கள் சஹாபாக்கள். எப்படியான வியர்வை அது? கஸ்தூரி மனம் கமழக்கூடிய வியர்வையாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வியர்வை இருந்தது. எங்களுடைய வியர்வை எப்படி இருக்கிறது? நாற்றம், துர்நாற்றம், நாற்றமுடையதாக, துர்நாற்றமுடையதாக, கெட்ட வாடையுடையதாக எங்களுடைய வியர்வை இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வியர்வை கஸ்தூரி மனம் கொண்டதாக இருந்தது. காரணம், ஒரு மனிதனில் ஆத்மீக பலம் ஏற்படுகின்ற போது, ஆன்மீக சக்தி அவனுடைய உடலிலே ஏற்படுகின்ற போது, அவனுடைய உடலில் இருந்து வெளியாகக்கூடிய வியர்வை மட்டுமல்ல மற்றும் கழிவுகளும் மணக்கும் என்று தத்துவத்திலே சொல்லப்படுகிறது. எங்களிடத்திலே ஆத்மீகம் குன்றி போன காரணத்தினால், ஆத்மீகம் பலம் இழந்து போன காரணத்தினால் வியர்வை நாறுகிறது, மலம் நாறுகிறது, சலம் நாறுகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வை மட்டுமா மணத்தது? சலமும் மணத்தது, மலமும் மணத்தது. சில சந்தர்ப்பங்களில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சலத்தை சஹாபாக்கள் குடித்ததாக ஹதீஸ்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் உறங்கும் போது ஒரு படிக்கத்தை வைத்துக் கொண்டு உறங்குவார்கள். நடுநிசியில் நள்ளிரவில் சலம் கழிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டால் அந்த படிக்கத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலம் கழித்து விடுவார்கள். காலையில் அந்த படிக்கம் துப்புரவு செய்யப்படும். ஒரு நாள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழுந்து அன்றிரவு தாங்கள் கழித்த சலத்தை பார்த்தார்கள், படிக்கத்திலே காணவில்லை. உடனே அழைத்து அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து கேட்கிறார்கள், படிக்கத்தில் இருந்த சலம் எங்கே என்று கேட்டார்கள். ஷரிப்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நான் குடித்து விட்டேன் என்றார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இதன் பிறகு குடிக்காதே, குடித்து விட்டாயல்லவா, நீ மரணிக்கும் வரை உனக்கு வயிற்று வருத்தம் வராது என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே விதமாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மரணிக்கும் வரை அவர்களுக்கு வயிற்று வருத்தம் ஏற்படவில்லை. எப்படியான மருந்தாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சலம் மூத்திரம் அமைந்திருந்தது, சிந்தனை பண்ணி பாருங்கள். அந்த சலம் நாற்றமுடையதாக இருந்தால், வெறுக்கத்தக்க வாடை உள்ளதாக இருந்தால் அந்த சஹாபி குடித்திருப்பாரா? குடித்திருக்க மாட்டார். அது நறுமணம் கமழ்ந்த கூடியதாக, மனதுக்கு உகப்பான வாசம் உள்ளதாக இருந்த காரணத்தினால் அந்த சஹாபி குடித்திருக்கிறார். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வியர்வை, அவர்களின் மலம், அவர்களின் சலம் சுத்தமானவைகள் மட்டுமல்ல மனம் கொண்டவைகளாகவும் இருந்தன. ரசூலுல்லாஹ்வுடைய மலத்துக்கும் சலத்துக்கும் சட்டம் என்ன தெரியுமா? ஃபவலாத்து நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஹிரத்துன், ரசூலுல்லாஹ்வுடைய மலம் சுத்தமானது, அவர்களுடைய சலமும் சுத்தமானது, மற்ற அனைவரின் மலமும் அசுத்தம், அனைவரின் சலமும் அசுத்தம். ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டும் அப்படியான ஒரு விசேஷத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருந்தான்.
வியர்வை ரசூலுல்லாஹ்வுடைய வியர்வையும் சுத்தமானதுதான், எங்களுடைய வியர்வையும் சுத்தமானதுதான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வியர்வைக்கும் எங்களுடைய வியர்வைக்கும் இடையில் வித்தியாசம் உண்டு. அது மணக்கும் நறுமணம் கமழும். இது துர்நாற்றமுடையதாக இருக்கும். இதற்கு காரணம் அவர்களுடைய உடலில் இருந்து ஏற்படுகின்ற ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் உள்ளது. சிலர் சொல்வார்கள், சந்தனத்தை சந்தனம் சந்தனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு வந்தால் அவனுடைய வியர்வை மணக்கும் என்று சொல்வார்கள். அதே போன்று உடலில் இருந்து வெளியாகின்ற வியர்வையை மனமுள்ள வியர்வையாக ஆக்குவதற்கு சில மூலிகைகள் இருக்கின்றன. அந்த மூலிகைகளை பாவித்தாலும் வியர்வையை மணக்கத்தான் செய்யும். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வியர்வையை மணத்தது மூலிகைகள் பாவித்ததினாலோ சந்தனங்கள் பாவித்ததினாலோ அல்ல. அது இயற்கையான மனமுடையதாக ஆன்மீக பலம் ஏற்பட்ட காரணத்தினால் அந்த வாசம் ஏற்படக்கூடியதாக இருந்தது. எனவே நாங்களும் மனத்தை விரும்ப வேண்டும். சிலர் வருகிறார்கள், ஜும்மா தொழுகைக்கு கூட வருகிறார்கள், தூரத்தில் வரக்கூடிய நேரத்திலேயே வியர்வை நாறுகிறது, நாற்றம் வீசுகிறது. வெள்ளிக்கிழமைகளில் விசேஷமாக மனம் பாவித்துக் கொள்ள வேண்டும், அத்தர் பாவித்துக் கொள்ள வேண்டும், அல்லது குளம் பாவித்துக் கொள்ள வேண்டும். இது மற்றவர்களுக்கு தொந்தரவை இல்லாமல் செய்வதுடன் அத்தர் மனம் பாவிப்பவனுடைய ஹார்ட் பலமடைகிறது, ஞாபக சக்தி அதிகமாக ஏற்படுகிறது. சிலர் வந்து சொல்றாங்க, காலையில் செய்தது பின்னேரம் ஞாபகம் இல்லை, பின்னேரம் செய்தது காலையில் ஞாபகம் இல்லை, எதுவுமே நினைவில் நிற்பதாக இல்லை, மறதி கூடுதலாக இருக்கிறது, இதற்கு என்ன மருந்து, இதற்கு என்ன இசம் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஒரு இசமும் தேவையில்லை, ஒரு மருந்தும் தேவையில்லை. நீங்கள் தினமும் அத்தர் பாவித்து வாருங்கள். உங்களுடைய கல்புக்கு எந்த அத்தர் விருப்பமானதாக தெரிகிறதோ, எந்த வகையான வாசம் உங்களுக்கு பிடிக்கின்றதோ அந்த வாசத்தை நீங்கள் தினமும் பாவித்து வாருங்கள். ஹார்ட் பிலமாகும், மறதி நீங்கும், ஞாபக சக்தி வலுப்படும். இப்படியான ஒரு தன்மை மனத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனத்தை விருப்பமாக்கி கொடுக்கப்பட்டது. ஒன்று. இரண்டாவது என்ன விருப்பம் என்றார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தீபு வன்னிசாஉ. ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமாக்கி கொடுக்கப்பட்ட மனம் எல்லாருக்கும் விருப்பமாகத்தான் இருக்கும். மனத்தை விரும்பாதவர்கள் யாரும் இருப்பார்களா? இருக்க மாட்டார்கள். ஆனால் ஒத்தம் பணக்காரன் இருக்கான், நிறைய அள்ளி அள்ளி செலவு செய்வான், ஒரு அத்திர போத்தலை வாங்கிட்டு அந்த அத்திரை பூசிக்க பகல்பட்டவனாக இருப்பான். அவன் பணக்காரன் தான், தூர வரும்போது நாறும். நான் கூட பல பணக்காரர்களுக்கு பக்கத்தில் போய் நாற்றம் தாங்க முடியாமல் மனதால் ஏசிட்டு வந்துருக்கேன். இவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கான், ஒரு 200 ரூபா காசை கொடுத்து ஒரு அத்திர போத்தில் வாங்கி வச்சு 5 மாதத்துக்கு பூசலாம், ஏன் இவன் இப்படி பகல் பண்ணுறான் என்று கூட நானும் நினைத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே நாங்கள் எந்த நேரமும் காலையிலும் மாலையிலும் அத்தர் பாவிக்கக்கூடியவர்களாக, மனம் பாவிக்கக்கூடியவர்களாக இருந்து கொள்ள வேண்டும். அதனால் நிறைய நன்மை இருக்கின்றன. அது மாத்திரமல்ல, அது சுன்னத்தான ஒரு காரியம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து வந்த காரியம். இது எங்களுக்கும் விருப்பமானது மனம். இரண்டாவதாக என்ன சொன்னார்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன்னிசாஉ, உங்களுடைய இந்த உலகத்தில் இருந்து எனக்கு விருப்பமாக்கி தரப்பட்டவைகளில் பெண்கள் இரண்டாவது இடம். பெண்களை எனக்கு விருப்பமாக்கி தரப்பட்டிருக்கின்றன என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுவும் எங்களுக்கு விருப்பம்தான். பெண்கள் விருப்பம் இல்லாத ஆக்கள் யாராவது இருக்கிறீர்களா? பெண் கொண்ட பேர்பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே என்று மஸ்தான் சாஹிபு அப்பாவை போல பெண் என்றாலே ஒரு பேய் என்று நினைத்து வெறுக்கக்கூடியவர்கள் நம்மில் யாராவது இருக்கிறார்களா? இல்லை. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களை வெறுக்கவில்லை, விரும்பினார்கள்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை திருமணம் செய்தார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற போதே 9 மனைவிமார்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். மொத்தம் அவர்கள் எத்தனை பெண்களை மணந்தார்கள், திருமணம் செய்தார்கள்? 22 பெண்கள் என்றும் 23 மனைவியர் என்றும் சொல்லப்படுகிறது, 13 மனைவியர் என்றும் சொல்லப்படுகிறது. சரி, 23 மனைவியர்களை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்திருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். இந்த 23 பேர்களையும் விரும்பாமல் பலாத்காரத்தின் மூலமா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் செய்தார்கள்? இல்லை, விரும்பி திருமணம் செய்திருக்கிறார்கள். பெண்களை விரும்ப வேண்டும், திருமணம் செய்ய வேண்டும். எதற்கு? எதற்காக பெண்களை விரும்ப வேண்டும்? எதற்காக பெண்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? எங்களிடத்திலே இருக்கின்ற காமம் என்ற அந்த ஆசையை தீர்த்து கொள்ளக்கூடிய, கழித்து கொள்ளக்கூடிய ஒரு சாதனமாக வா பெண்களை நாங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். இல்லை, இப்போதும் அப்படித்தான் திருமணம் செய்கிறார்கள். தங்களுக்குள்ள காம உணர்வை, காம இச்சையை, ஆசையை தீர்த்து கொள்ளக்கூடிய, கழித்து கொள்ளக்கூடிய மலகூடங்களாக, கழிவறைகளாக, கக்கூசுகளாகத்தான் பெண்களை இன்று வாழக்கூடிய ஆண்கள் எடுத்துக்கொள்கிறார்கள், திருமணம் செய்கின்றார்கள். நபிமார்கள் அந்த அடிப்படையில் திருமணம் செய்யவில்லை, அந்த அடிப்படையில் பெண்களை விரும்பவில்லை. எப்படி விரும்பினார்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய திருக்காட்சியை, அவனுடைய ஷுஹூதை பெறுவதற்கான ஒரு கண்ணாடியாகத்தான் பெண்களை நபிமார்கள், அவுலியாக்கள் நினைத்தார்கள், திருமணம் செய்தார்கள். அவர்கள் மூலம், அந்த கண்ணாடிகள் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தரிசித்தார்கள், கண்டார்கள். காம உணர்வுக்காக திருமணம் செய்து அவர்கள் மூலம் காம இன்பத்தை பெற்றார்கள் என்பது கருத்தல்ல. அதற்கு மாறாக அக்மலு ஷுஹூத், ஒரு மனிதனுக்கு இறைவனுடைய காட்சிகள் பல பாத்திரங்கள் மூலமாக கிடைக்கும், பல கண்ணாடிகள் மூலமாக இறைவனுடைய காட்சி மனிதனுக்கு கிடைக்கும். அந்த கண்ணாடிகளில், அந்த பாத்திரங்களில் சம்பூரணமான காட்சி கிடைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் பெண். அக்மலு ஷுஹூத், சம்பூரணமான காட்சி பெண் மூலம் தான் கிடைக்கும் என்று பெரியார்கள் எழுதியிருக்கிறார்கள். இதனால் தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 22 திருமணங்கள் செய்தார்கள். 22 மனைவியரிடத்திலும் ஒரே இரவில் போனார்கள், உடல் உறவு கொண்டார்கள் என்று ஹதீஸ் கூறுகிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபிமார்களில் ஒருவர். எத்தனை மனைவியர்கள் அவர்களுக்கு இருந்தார்கள்? ரசூலுல்லாவுக்கு 12 மனைவியர்கள், சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை மனைவியர்கள்? எத்தனை பேர் இருப்பாங்க? 500 மனைவியர்கள். சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 500 மனைவியர்கள். அனை 500 மனைவி மக்கு மனைவியரிடத்திலும் ஒரே இரவில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போவார்கள். 500 மனைவியரோடும் ஒரே இரவில் உடல் உறவு கொள்வார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். ஏலுமா, ஒருத்திய கல்யாணம் முடிச்சுக்கிட்டே இடுப்பு உடஞ்சி போய் கிடக்கான். 500 மனைவியர்களோடு ஒரே இரவில் உடல் உறவு கொள்வதாயிருந்தால் எப்படி விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளுமா? எங்களுடைய புத்தி பகுத்தறிவு ஏற்றுக்கொள்ளுமா? ஏற்றுக்கொள்ளாது. ஒரே இரவில் 500 மனைவியரோடு உடல் உறவு கொள்வதை
விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளாது, வைத்தியம் ஏற்றுக்கொள்ளாது, எங்களுடைய புத்தி ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் சரித்திரம் சான்று பகர்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 500 மனைவியரோடு ஒரே இரவில் உடன் உறவு கொண்டிருக்கிறார்கள். தாஃப அலா நிசாஇஹி ஃபீ லைலத்தின் வாஹிதா, ஒரே இரவில் 500 மனைவியரோடு உடல் உறவு கொண்டார்கள். ஒரே இரவில் 22 மனைவியரோடு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல் உறவு கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? சக்தி இருக்கின்ற செய்தி வேற. 500 மனைவியரோடு தொடராக தொடர்ந்து உடல் உறவு கொள்வதற்கு ஒரு மனிதனுக்கு சக்தி இருக்குமா? ஒரு ஜின்னுக்கு சக்தி இருக்குமா? அல்லது ஒரு மிருகத்துக்கு சக்தி இருக்குமா? ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு சக்தி இருக்குமா? எங்களுடைய கற்பனைக்கு அது சரியாக தென்படுகிறதா? இல்லை. சக்தி இல்லாமல் போவது ஒரு புறம் இருக்கட்டும், டைம், நேரம் வேண்டுமே. ஒரு மனைவியரோடு உடல் உறவு கொள்வதற்கு எவ்வளவு நேரம் வேணும்? பதினஞ்சு புள்ள பெற்றால் சொல்லுங்களேன் பாபா. நீங்க ஒரு மனைவியோடு ஒரு முறை உடல் உறவு கொள்வதற்கு இவ்வளவு நேரம் வேணும்? சும்மா சொல்லுங்களேன் பாபா. ஒரு மனத்தியாலம் என்றாவே, ஒரு மனத்தியாலம். சரி, ஒரு மனத்தியாலம் என்று வைத்துக் கொள்வோம். ஒரே இரவில் ஒரு மனைவியோடு உடல் உறவு கொள்வதற்கு ஒரு மனத்தியாலம் தேவைப்பட்டால், இதெல்லாம் விடிய விடிய மகரிபிலிருந்து விடிய விடிய உடல் உறவு கொள்வதாயிருந்தா ஒரு இரவையில் எத்தனை மணித்தியாலம்? 12 மணித்தியாலம் தானே? பகல் 12 மணித்தியாலம், இரவு 12 மணித்தியாலம். அப்ப 12 மணித்தியாலத்துக்கும் 12 மனைவியருடன் உடல் உறவு கொள்ளலாம். ஒரு மணித்தியாலம் எடுத்தால் சரி, 5 நிமிஷம் என்று வச்சு பார்ப்போமே. ஒரு மனைவியோடு உடல் உறவு கொள்வதற்கு 5 நிமிடம் தேவை என்றால், 500 மனைவியரோடும் உடல் உறவு கொள்வதற்கு எத்தனை மனுத்தியாலங்கள் தேவை? கணக்கப்புள்ள மாதிரி யாரும் இல்லையா, இருந்தால் சொல்லுவீங்க. ஒரு மனைவியோடு உடல் உறவு கொள்வதற்கு 5 நிமிடம் தேவை என்றால், 500 மனைவியரோடும் உடல் உறவு கொள்வதற்கு எத்தனை மனுத்தியாலம் தேவை? 42 மனுத்தியாலங்கள் தேவை. அதாவது 3.5 இரவு தேவை. ஒரே இரவில் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 500 மனைவிமாரோடும் உடல் உறவு கொண்டிருக்கிறார்கள். அதுவும் 5 நிமிடம் என்றதன் படிக்கு 500 மனைவிமாரோடு உடல் உறவு கொள்வதற்கு 42 மனுத்தியாலங்கள் தேவை. அதாவது 3.5 இரவுகள் தேவைப்படும். ஒரே இரவில் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் 500 மனைவிமாரோடும் உடல் உறவு கொண்டார்கள் என்றால், 5 நிமிஷம் என்று பார்த்தாலே 3.5 நாள் போகுது. 3.5 இரவு தேவை. 5 நிமிஷம்ங்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா? எங்களோட அக்கில் ஏற்றுக்கொள்ளுமா? கல்யாணம் முடிச்சாக்கள் சிந்தனை பண்ணி பாருங்க, 5 நிமிஷம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா? ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஒரு மணித்தியாலம் இல்லாது போனாலும் அரை மணி நேரமாவது தேவைப்படும் என்றுதான் நாங்கள் சொல்வோம். 5 நிமிடம் என்றதன் படிக்கு 3.5 இரவுகள் தேவைப்படுகிறது. 5 நிமிடத்திற்குள் உடல் உறவு கொண்டிருக்க முடியாது. அப்படி வைத்துக் கொண்டாலும் 3.5 இரவுகள் தேவை. ஆனால் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரே இரவில் 500 மனைவிமாரோடு உடல் உறவு கொண்டார்கள். சக்தி விஷயம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர்களுக்கு சக்தி எப்படி வந்தது என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு விளக்கம் வேறு இருக்கிறது. நேரத்தை கவனியுங்கள், இந்த நேரம் எப்படி கொடுக்கப்பட்டது? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 22 மனைவிமாரோடு உடல் உறவு கொண்டார்கள் ஒரே இரவையிலே. நேரம் எப்படி கொடுக்கப்பட்டது? நபிமார்களுக்கு அவுலியாக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சில விசேஷங்களை வைத்திருக்கிறான். என்ன விசேஷம்? தையுல் அர்த், தையுல் வக்த், மத்துல் அர்த், மத்துல் வக்த். தையுல் அர்த், இடத்தை சுருக்கி கொடுத்தல்,
பூமியை சுருக்கி கொடுத்தல் என்ற ஒரு தன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு அவுலியாக்களுக்கு வழங்கி இருக்கிறான். 8 மணிக்கு காத்தாங்குடியில் நிற்பார், 8:05 அக்கரை பற்றிலே நிற்பார். காத்தாங்குடிக்கும் அக்கரைப்பற்றுக்கும் இடையிலே எத்தனை மைல்? 40 மைல். 40 மைல் தூரத்தை 5 நிமிடத்தில் கடக்க முடியுமா? சாதாரணமாக ஒரு மனிதன் நடந்து கடக்க முடியுமா? முடியாது. காத்தாங்குடியிலிருந்து 6:10 5 நிமிஷத்தில் போக முடியுமா? முடியாதா? அது முடியும். அக்கரைப்பற்றுக்கும் காத்தான்குடிக்கும் இடைப்பட்ட இந்த தூரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களுக்கு அவுலியாக்களுக்கு காத்தாங்குடியிலிருந்து 6:10 போற தூரம் அளவுக்கு சுருக்கி கொடுப்பான். அதே போல இடத்தை மத்துல் அர்ல் நீட்டியும் கொடுப்பான். அதே விதமாக நேரத்தை சுருக்கியும் கொடுப்பான், நேரத்தை விரிவுபடுத்தும் கொடுப்பான். நீங்கள் நினைக்கின்ற 1000 வருடம் அல்லாஹ்விடத்திலே ஒரு நாள், அல்லாஹ்விடத்திலே உள்ள ஒரு நாள் எங்களிடத்திலே எவ்வளவு நாளாம்? 1000 வருஷமாம். எங்களிடத்தில் 1000 வருஷம், அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு? ஒரு நாள். அப்ப எங்களிடத்தில் 1000 வருஷம், அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் என்றா, அல்லாஹ்விடத்தில் உள்ள 5 நிமிஷம் எங்களிடத்தில் எவ்வளவு நேரம் ஆகும்? அல்லாஹ்விடத்தில் உள்ள ஒரு நாள் எங்களுக்கு 1000 வருஷம். குர்ஆன் சொல்லுகிறது, இன்ன யௌமன் அந்த ரப்பிக்கு கல்விசனத்தின் மிம்மா தஅதுன். அல்லாஹ்விடத்தில் ஒரு நாள் நீங்கள் கணக்கெடுக்கின்ற 1000 வருஷம். அப்ப அல்லாஹ்விடத்தில் உள்ள 5 நிமிஷம் எங்களிடத்தில் எவ்வளவு நேரமாகும்? 1,82,500 நிமிடம். அல்லாஹ்விடத்தில் உள்ள 5 நிமிஷம் எங்களிடத்தில் எத்தனை நிமிஷம்? 1,82,500 நிமிஷம். அப்ப 1,82,500 நிமிஷத்தில் 500 மனைவிமாரோட உடலுறவு கொள்ளலாமா? இல்லாதா? ஏழுந்தானடாப்பா. 1,82,500 நிமிஷம் இல்லறிக்கு 500 மனைவிமாரிடத்தில் உடலுறவு கொள்ளலாமா இல்லையா? 22 மனைவிமாரிடத்தில் உடலுறவு கொள்ளலாமா இல்லையா? எனவே நபிமார்களிடத்திலே உள்ள 5 நிமிடம், அவுலியாக்களிடத்திலே உள்ள 5 நிமிடம், அல்லாஹ்விடத்திலே உள்ள 5 நிமிடம் போன்றது. அதை நாங்கள் கணக்கெடுக்கும் போது 1,82,500 நிமிடங்கள் வருகின்றன. இந்த அடிப்படையில் தான் நபிமார்கள் அவுலியாக்கள் மனைவிமாரோடு உடல் உறவு கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேரம் எடுத்து உடல் உறவு கொண்டார்கள். நாம நினைப்பது போல் 5 நிமிடத்திலே உடல் உறவை முடித்தார்கள் என்பது கருத்தல்ல, நீண்ட நேரம் எடுத்து உடல் உறவு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நபிமார்களுக்கு, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்களுடைய துன்யாவிலிருந்து விருப்பமாக்கப்பட்டவைகள் ஒன்று மனம், இரண்டாவது பெண்கள். காமத்தை கழிப்பதற்கு பெண்களை விரும்பவில்லை. ஆத்மீகத்தை நிறைவேற்றுவதற்காக, ஆத்மீக இன்பத்தை அனுபவிப்பதற்காக பெண்களை நபிமார்கள் அதிகமாக திருமணம் செய்திருக்கிறார்கள். அதிகமாக பெண்களுடன் உடல் உறவு கொண்டிருக்கிறார்கள். இது இரண்டையும் நாங்களும் விரும்புவோம். மூன்றாவது என்ன சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா. இது மாத்திரம்தான் எங்களுக்கு கிடைக்காத சாமான். மனம் கிடைக்கும், பூசிக்கொள்ளலாம். பெண் கிடைக்கும், திருமணம் செய்து கொள்ளலாம். குர்ரத்து ஐனி ஃபிஸ்ஸலா, தொழுகையில் என்னுடைய கண் குளிர்வது எனக்கு விருப்பம் ஆக்கித்தரப்பட்டிருக்கிறது என்றார்கள். தொழுகையில் கண் குளிர்வது என்றால் கல்பு குளிர்றதை சொல்லிருக்கி அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்லியிருப்பா. குர்ரத்து ஐனி என்று சொல்லாம குர்ரத்து கல்பி ஃபிஸ்ஸலா, தொழுகையில் என்னுடைய கல்பு குளிர்வது என்று சொல்லி இருப்பார்கள். கல்பை பற்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை, கண்ணை பற்றி தான் சொன்னார்கள். நீங்க எவ்வளவு காலமா தொழுகுறீங்க? உங்கள்கிட்ட கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்க.
என்கிட்ட கேட்ட நானே சொல்றேன், நீ எவ்வளவு காலமா தொழுகிறா என்று என்னிடத்துல கேட்டா, 15 வயசுல இருந்து நான் தொழுகிறேன். இப்ப 57 வயசு, எத்தனை வருஷம்? எத்தனை வயசு வருஷம் தம்பி? 15 வயசுல இருந்து தொழுகிறேன், இப்ப 57 வயசு, எத்தனை வருஷமா தொழுகிறேன்? 42 வருடமாக தொழுகிறேன். என்ன போல 42 வருடம் தொழுகிற ஆக்கள் இங்குள்ளே இருப்பீர்கள். எப்போதாவது தொழுகிற நேரத்தில் எங்கட கண் குளிர்ந்தது உண்டா? சூடா தான் இருக்கும் வேணும்டா, குளிரா கிளியராகாது. அப்ப கண் குளிர்வது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, கண்ணில் ஏதாவது ஐஸ் கட்டிகளை அல்லது குளிரான ஒரு சாதனத்தை வச்சுக்கிட்டு குளிர்வதையா குறிப்பிட்டார்கள்? இல்லை. கண் குளிர்வது என்று சொல்லும் போது கண்ணுக்கு கவர்ச்சியான ஒரு காட்சி கிடைக்கும் போது கண் குளிரும். கண்ணுக்கு கசப்பான வெறுப்பான காட்சி கிடைக்கும் போது கண் குளிருமா? கண் குளிராது, அதை பார்க்க விருப்பமும் வராது. கண்ணுக்கு இதமான, கண்ணுக்கு இனிமையான, கண்ணுக்கு கவர்ச்சியான ஒரு காட்சி கிடைக்கின்ற போது கண் குளிரும். தொழுகையில் கண் குளிர்வது எனக்கு தரப்பட்டிருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் என்றால், தொழுகையிலே கண்ணுக்கு கவர்ச்சியான ஒரு காட்சி கிடைக்க வேணும். கண்ணுக்கு இனிமையான ஒரு காட்சி கிடைத்தால் தான் கண் குளிரும், இல்லாவிட்டால் எந்த வகையிலும் கண் குளிர்வதற்கு இடமில்லை. எனவே தொழுகையில் ஒரு மனிதனுக்கு விருப்பமான ஒரு காட்சி கிடைக்கும் போது கண் குளிரும். அது என்ன காட்சி? ஒரு மனிதனுக்கு மிக விருப்பமான காட்சி எதுவாக இருக்கும்? அல்லாஹ்வை காண்பதை விட விருப்பமான காட்சி ஏதாவது ஒரு மனிதனுக்கு இருக்குமா? இருக்காது. அல்லாஹ்வை பார்க்கறேன்டா எப்படி இருக்கும், எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். வெளிநாட்டில் 2 வருஷம் இருந்துட்டு வாரவே இவ்வளவு வேகமா வாரான், பொண்டாட்டிய பார்க்கறதுக்கு இவ்வளவு விருப்பத்தோட வாரான். எங்களை படைச்சி 57 வருடமும் படைத்து பாதுகாத்து உணவளித்து உடை தந்து பராமரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பார்ப்பதென்றால் அது சின்ன வேலையா, சாதாரண காரியமா? இல்லை, அதை விட விருப்பமான காரியம் ஒரு விசுவாசிக்கு எதுவுமே இருக்க முடியாது. அதை அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகையிலே கண்டு மகிழ்வது, கண் குளிர்வது. அத்தஹியாத்துல் முபாரகாத்து ஸலவாத்து தய்யிபாத்து லில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு, நபியே நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக. சிவரை பார்த்துக்கிட்டு சலாம் சொல்லாதே, மாம்பிளை பார்த்துக்கிட்டு சலாம் சொல்லாதே, இந்த நைலோன் பாயை பார்த்துக்கிட்டு சலாம் சொல்லாதே, மண்ணை பார்த்துக்கிட்டு சலாம் சொல்லாதே. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹல் ஜிதாரு, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹல் ஹசீரு, பாயே உனக்கு சலாம், சுவரே உனக்கு சலாம். ஏண்டா நீ சுவரை பார்த்துக்கிட்டு சலாம் சொன்னா அது பொருத்தம், பாயை பார்த்துக்கிட்டு அப்படி சொன்னால் அது பொருத்தம். எப்படி சொல்கிறாய்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹல் நபியு, நபியே உங்கள் மீது சலாம் என்று சொல்லும் போது நபியை நிதர்சனமாக இந்த ரெண்டு கண்ணாலையும் காண வேண்டும், இல்லாட்டி இவர் எப்படி சலாம் சொன்ன ஆளாவாரு? பொய்யன், படு பொய்யன், கல்லாம் பொய் சொன்னவன் ஆகுவான், தொழப்போய் பொய்யின் சொல்லி போட்டு வாரவனாக ஆகிவிடுவான், குளிக்க சென்று சேற்றை பூசியவனாக ஆகிவிடுவான். ஆகவே இரண்டு கண்களுக்கு முன்னால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிறுத்தி அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று சொல்லணும். எப்படி நபியை நிறுத்துற? ஏற்கனவே நபியை நாங்கள் கண்டிருந்தோம்டா, ஹயாத்தோடு பார்த்திருந்தால் அய்யுஹன் நபியு என்று சொல்லும் போது அவர்களை எங்களுடைய கண்ணால் பார்க்க முடியும், அவர்கள் இல்லாது போனாலும் பார்க்க முடியும், அவருடைய உருவம் எங்களுக்கு தெரியும். நாங்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டோமா, நிதர்சனமாக பார்த்திருக்கிறோமா? இல்லை. அப்படியான நாங்கள் சலாம் சொல்லும் போது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி கற்பனை பண்ணுவது? நீ உன்னுடைய தலைக்கண்ணால் காணாவிட்டாலும் மனக்கண்ணினாலாவது கற்ப
கற்பனை செய்து கொள். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று அத்தஹியாத்து ஓதுகின்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வை மனக்கண்ணினாலாவது கற்பனை செய்து பார். மனக்கண்ணால் கற்பனை செய்வதற்கும் ஏற்கனவே ரசூலுல்லாஹ்வை பார்த்திருக்க வேண்டுமே, இல்லாவிட்டால் எப்படி கற்பனை பண்ண முடியும்? அதற்கு நீங்கள் ஒன்று செய்யலாம், ரசூலுல்லாஹ்வை நீங்க நிதர்சனமாக காணல, நாம நிதர்சனமாக காணல, தலைக்கண்ணால் பார்ப்பதற்கோ மனக்கண்ணால் கற்பனை செய்வதற்கோ நிதர்சனமாக காணவில்லை அல்லவா? ஒன்று செய்யுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்திலே உயிரோடு இருக்கும் போது எப்படியான உடலமைப்பை கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு ரீதியாக ஆராய்ந்து ஒரு கற்பனை உருவத்தை கற்பனை செய்யுங்கள், ஒரு நல்ல தோற்றத்தை கற்பனை செய்யுங்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பா வெள்ளையா? வெள்ளை, தனி வெள்ளையும் இல்லை ரசூலுல்லாஹ், எப்படி வெள்ளை? சிவப்பு கலந்த வெண்மை உடையவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய வாய் எப்படி இருந்தது, மீசை எப்படி இருந்தது, தாடி எப்படி இருந்தது, கண் எப்படி இருந்தது, கண் இமை எப்படி இருந்தது, கண் புருவம் எப்படி இருந்தது, காது எப்படி இருந்தது, தோல் எப்படி இருந்தது, நெஞ்சு எப்படி இருந்தது என்று ஹதீஸ்களிலே விரிவாக கூறப்பட்டிருக்கின்றன. அந்த அடையாளங்களை எல்லாம் அறிந்து நல்லதோர் தோற்றத்தை கற்பனை செய்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று சொல்லுங்கள். அதற்கும் முடியவில்லையா, நீங்கள் ஒரு ஷேகிடத்திலே பைஅத்து பெற்றவர்களாக இருந்தால், மற்றாக்கள் அப்படி செய்யாதுங்க, யாராவது ஒரு ஷேகிடத்திலே பைஅத்து பெற்றவர்களாக இருந்தால் அந்த ஷேகுடைய தோற்றத்தை அவருடைய உடல் அமைப்பை கற்பனை கண் முன் நிறுத்தி அவர்களை ரசூலுல்லாஹாக நினைத்து அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு என்று சொல்லுங்கள். ஒன்றுமில்லை, உள்ளால் உள்ளபடி ரசூலுல்லாஹ்வை கற்பனை செய்யவும் இல்லை, அல்லது தன்னுடைய ஷேகுடைய உருவத்திலே ரசூலுல்லாஹ்வை காண நினைக்கவும் இல்லாமல் அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று இவன் ஆயிரம் தரம் அத்தஹியா தோதினாலும் அது செல்லுபடியாகாது, அது செல்லா காசாக போய்விடும். அந்த அத்தஹியாத்து செல்லா காசி, அந்த தொழுகையும் செல்லா காசாக போய்விடும். ஆகையினால் அன்புள்ள சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய துன்யாவிலிருந்து மூன்று விஷயங்களை எனக்கு விருப்பமாக்கி தரப்பட்டிருக்கின்றன. ஒன்று மனம், இரண்டாவது பெண், மூன்றாவது தொழுகையில் கண் குளிர்வது என்றார்களே, இந்த அடிப்படையில் இந்த மூன்றையும் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.